எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாங்காங்கில் ரிலீஸ் ஆகிற ஒரு இங்கிலீஷ் பேஸ்டு நியூஸ் பேப்பர் தான் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட். பிப்ரவரி 12, 1982 த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ் ஹாங்காங்கே அதிர வைக்குது, ஹாங்காங்கே உழுக்குது. அப்படி என்ன நியூஸ் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா, ஹாங்காங்ல இருக்க ஷிங் முன் ரிவர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் வேலை செய்யறதுக்காக சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. அப்ப அந்த நதியில ஒரு வித்தியாசமான பொருளை பார்த்திருக்காங்க. வித்தியாசமான பொருள் அந்த நதியில மிதக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த பொருள் என்னன்னு கூர்ந்து கவனிச்ச பிறகுதான் தெரியுது, ஷிங் முன் ரிவர்ல மிதந்து வந்துட்டு இருக்கிறது துண்டிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட தலை. இந்த நியூஸ் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பிப்ரவரி 13, இந்த கேஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டை தி சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாங்க. போலீஸ் அந்த ஷின்மன் ரிவர்ல மிதந்து வந்த பெண்ணோட தலை யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பெண்ணோட தலை மட்டும் ஷின்மன் ரிவர்ல கண்டுபிடிக்கப்படல, அந்த பெண்ணோட கால்களும் தான் ஷின்மன் ரிவர்ல போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த இறந்து போன பெண்ணோட பேரு சான் பங் லேன். இந்த பொண்ணுக்கு 22 வயசு. சைனீஸ் பேலஸ் என்ற நைட் கிளப்ல இந்த பொண்ணு வேலை செய்யறாங்க. சான் பங் லேன கடைசியா இவங்களோட கொலீக்ஸ் என்னைக்கு பாத்திருக்காங்கன்னா1994ல ஜெஃப் பெசாஸ் என்ற நபர் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார். சுமார் 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல வெறும் புக்ஸ் தான் செல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வெப்சைட்ல செல் பண்ணாத ஐட்டம்ஸே கிடையாதுங்க. இந்த வெப்சைட் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரீட்டெய்லர் அவுட் சைட் ஆஃப் சைனா. இப்பயே நீங்க கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டோட பேரு அமேசான். அமேசான பத்தி த எவ்ரி திங் ஸ்டோர் என்ற புக் சம்மரிய குக்கி எஃப்எம் ஆப்ல கேட்டாங்க. நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த 28 வருஷத்துல அமேசான் வெப்சைட்டோட வளர்ச்சியை பார்க்கும் போது பிரமிப்பா இருந்துச்சு. இந்த புக் சம்மரிய நீங்க குக்கி எஃப்எம் மூலமா கேட்க முடியும். குக்கி எஃப்எம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கேன். இந்த ஆப்ல அமேசான பத்தி மட்டும் இல்லங்க, எக்கச்சக்க புத்தகங்கள், ஆடியோ புக்ஸ், புக் சம்மரிஸ் தமிழ்லயும் பிற மொழிகள்லயும் இருக்கு. நீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பயனடையணும்னு நான் விரும்புறேன். அது மட்டும் இல்லங்க, இந்தியாலேயே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப் தான் குக்கி எஃப்எம். இந்த ஆப்புக்கு பிளே ஸ்டோர்ல 4.5 ரேட்டிங் இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ஆப்ல தராங்க. PK15ன்ற கூப்பன் கோட பயன்படுத்தி இந்த ஆப் டவுன்லோட் பண்ற முதல் 500 மெம்பர்ஸ்க்கு ₹399 கிடைக்கிற ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 50% ஆஃப்ல ₹199 கிடைக்குங்க. சோ குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களோட நாலேஜ் க்ரோ பண்ணுங்க. லியுங் வாய் இவங்க 17 வயசு பொண்ணு, ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 1982 ஆகஸ்ட் மாசத்தோட ஆரம்ப நாட்கள்ல தன்னோட கிளாஸ்மேட்ஸோட ஒரு நாள் டின்னர் போறாங்க. அன்னைக்கு நைட் லியுங் வாய்க்கு டைம் போறதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட ஏன் நள்ளிரவுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லியுங் வாய். அந்த சமயத்துல தான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க நேரம் அதிகமா போயிருச்சுன்னு. லியுங் வாய் நான் வீட்டுக்கு போனோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. லியுங் வாயோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டாக்ஸி பிடிச்சு அந்த பொண்ண டாக்ஸில ஏத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு அந்த நைட் அந்த பொண்ணு வீடு போய் சேரல. அன்னில இருந்து லியுங் வாய காணோம். இந்த கொலைகள் நடந்து எக்ஸாக்டா 2 வாரம் கழிச்சு ஹாங்காங்ல இருக்க ஒரு கொடாக் ஸ்டோர்ல இருந்து போலீஸ்க்கு கால் வருது. ஆக்சுவலா இப்ப எல்லாரும் போட்டோஸ் மொபைல் கேமராஸ்ல தான் எடுக்கிறோம், டிஜிட்டல் கேமராஸ்ல எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற 90% ஆஃப் த போட்டோஸ் நம்ம பிரிண்ட் போடுறதே இல்ல. ஆனா 1982ல அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. அப்ப இருந்தது எல்லாமே மேனுவல் கேமரா தான். மேனுவல் கேமரால பிலிம் ரோல் போட்டு தான் நீங்க போட்டோஸ் எடுத்தாகணும். நீங்க கேப்சர் பண்ண போட்டோ நீங்க பார்க்கணும்னா அந்த போட்டோவை டெவலப் பண்ணி ஆகணும். அந்த போட்டோவை பிரிண்ட் போட
போடணும். அப்பதான் உங்களால நீங்க எடுத்த போட்டோவே பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி போட்டோஸ் டெவலப் பண்ற ஒரு கோடாக் ஸ்டோர்ல இருந்து போலீஸ்க்கு கால் போகுது. அந்த கால்ல அந்த ஸ்டோரோட ஓனர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் எங்க கடைக்கு ஒருத்தர் போட்டோஸ் டெவலப் பண்ண கொடுத்தாரு. அவர் கொடுத்த பிலிம் ரோல டெவலப் பண்ணி பார்த்தா போட்டோஸ்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காரு. பெண்ணோட பிறப்புறுப்பு தனியா, பெண்ணோட மார்பகம் தனியா வெட்டி போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் ஒரு லேப் டெக்னீஷியனா மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக இறந்தவங்களோட உடலை வெட்டி போட்டோஸ் எடுக்கிறாங்களாம். பட் அந்த போட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நீங்க என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஷாப்போட ஓனர் சொல்றாரு. இமீடியட்டா போலீஸ் அந்த கொடாக் ஸ்டோருக்கு போனாங்க. அந்த ஷாப்போட ஓனர் கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த ஷாப்போட ஓனர் சொன்ன மாதிரியே மிக கொடூரமா அந்த போட்டோஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் விட முக்கியமான ரெண்டு விஷயத்த அந்த போட்டோஸ்ல நோட்டீஸ் பண்ணாங்க போலீஸ். நம்பர் ஒன், அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும் போது ப்ராப்பரா ஒரு லேப்லயோ இல்ல ஆபரேஷன் தியேட்டர்லயோ பிணத்தை வச்சு அந்த பிணத்தோட உடல் கூறுகளை வெட்டி எடுத்த மாதிரி தெரியல. நம்பர் டூ, வெட்டப்பட்ட உடல் துண்டுகளும் ப்ரொஃபஷனலா ஒரு சர்ஜனால வெட்டின மாதிரி இல்ல. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ் இந்த போட்டோஸ்ல பார்த்தாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி லியம் வாய் என்ற ஒரு 17 வயசு பொண்ணு ஹாங்காங்ல காணாம போனாங்கல, அவங்களோட உடல் துண்டுகள் இதுன்னு போலீஸ் இந்த போட்டோஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சோ யார் இந்த போட்டோஸை எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சா உண்மையிலே இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்றத போலீஸால கிளியர் கட்டா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து அந்த ஷாப் ஓனர் கிட்ட போலீஸ் கேட்டது ஒரே கேள்விதான், இந்த போட்டோஸை என்னைக்கு டெலிவர் பண்ண போறதா உங்க கஸ்டமர் கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நாளைக்கு டெலிவர் பண்ண போறதா தான் சொன்ன சாருன்னு ஷாப் ஓனர் சொன்னாரு. அடுத்த நாள் அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்காகவே ரெண்டு போலீஸ் மார் வேஷத்துல அந்த கோடாக் ஸ்டோர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோஸை டெவலப் பண்ண கொடுத்த கஸ்டமரும் அந்த கோடாக் ஸ்டோருக்கு வந்தான். கொத்தா போலீஸ் அவன் அப்படியே தூக்குனாங்க. இப்போ போலீஸ் கிட்ட மாட்டின நபரோட பேரு லாம் கார்வான். இவனுக்கு 27 வயசு ஆகுது. இவன் ஒரு டாக்ஸி டிரைவர். லாம் கார்வானோட வீட்டுக்கு இமிடியேட்டா போலீஸ் போனாங்க. அவனோட அபார்ட்மெண்ட்ட சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாம் கார்வானோட வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அந்த அபார்ட்மெண்ட்டோட சைஸே அப்ராக்ஸிமேட்டா 400 ஸ்கொயர் ஃபீட் தான். ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை சர்ச் பண்ணும்போது போலீஸ்க்கு பெருசா எதுவும் கிடைக்கல. பட் லாம் கார்வானோட படுக்கை கடியில போலீஸ் தேடும்போது சில டப்பர் வேர்ஸ், பிளாஸ்டிக் டப்பர் வேர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த டப்பர்வேர் பாக்ஸஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து ஹெவி கெமிக்கல் ஸ்மெல் வருது. ஃபார்மல் டீஹைட்ரேட்டோட வாசம் வருது. ஃபார்மல் டீஹைட்ரேட் இது ஒரு கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ். இறந்த உடல்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸா அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறந்தவர்களோட உடல் பாகங்கள் தான். ஆனா அதை விட மோசமான விஷயம், அந்த டப்பாவை அனலைஸ் பண்ண ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தாங்க, அந்த டப்பாக்குள்ள இருக்கிறது எல்லாமே பெண்களோட செக்சுவல் ஆர்கன்ஸ், பெண்களோட மார்பகங்கள், பெண் உறுப்புன்னு பெண்களோட செக்சுவல் ஆர்கன்ஸ் மட்டும் வெட்டப்பட்ட இந்த பாக்ஸஸ்ல ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு லேடி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கேஸை விட்டு வெளியே போனாங்க. இந்த டப்பர்வேர் பாக்ஸஸ் தவிர லாம் கார்வானோட படுக்கை கடையில ஒரு பெரிய இரும்பு பெட்டி கிடைச்சது. அந்த பாக்ஸ்க்குள்ள செக் பண்ணா 696 நெகட்டிவ்ஸ், 1500 கலர் ஸ்லைட்ஸ் மற்றும் 1900 போட்டோஸ் இருந்துச்சு. இதை தவிர 3 வீடியோ டேப்ஸும் இருந்துச்சு. அந்த காலத்துல 1982ல வீடியோ கேமராஸ்லாம் யாரும் வீட்டில் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா லாம் கார்வான் வச்சிருந்தான் இந்த போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் கலர் ஸ்லைட்ஸ் வீடியோஸ். இதுல இருக்கிறதுலாம் என்னன்னா இறந்த பெண்களோட நிர்வாண படங்கள், அதுக்கு பிறகு அவங்களோட பாடியை டைசெக்ட் பண்ணும் போது எடுத்த படங்கள், கடைசி அவங்களோட பாடியை துண்டு துண்டா வெட்டின பிறகு ஒவ்வொரு பார்ட்டையும் க்ளோஸ் அப்பா எடுத்த படங்கள். இந்த படங்கள் எல்லாம் பார்த்து போலீஸே மிரண்டு போனாங்க. லாம் கார்வான் மட்டும் தனியா இந்த வீட்டுல தங்கல. இந்த கேஸ்ல போலீஸ் லாம் கார்வானை மட்டும் அரெஸ்ட் பண்ணல, லாம் கார்வானோட குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. 17th August 1982 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல போலீஸ் கணிச்சது என்னன்னா அந்த வீடே ரொம்ப சின்ன வீடு, 400 ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த வீட்டுக்குள்ள மற்ற குடும்பத்தினருக்கு தெரியாம எப்படி பல பெண்களை கொலை செய்ய முடியும், அவங்கள துண்டு துண்டா வெட்ட முடியும். அதனால லாம் கார்வானோட ஃபேமிலியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் லாம் கார்வானை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா லாம் கார்வான் கேஸ பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் அடிக்கடி போலீஸ் கிட்ட கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என் வீட்டுல இருந்து நீங்க கண்டுபிடிச்ச போட்டோஸ நீங்க மீடியா கிட்ட கொடுக்க போறீங்களா, பப்ளிக்ல காட்ட போறீங்களா. இந்த கேள்வியை மட்டும்தான் அடிக்கடி லாம் கார்வான் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். சோ போலீஸ்க்கு கிளியரா புரிஞ்சது லாம் கார்வானுக்கு அவன் எடுத்த இந்த போட்டோஸ் எல்லாம் வெளிவரக்கூடாது, அவனை பத்தி யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. இதுதான் அவனோட வீக் பாயிண்ட். இந்த வீக் பாயிண்ட்ல அடிச்சாங்க போலீஸ். லாம் கார்வான் தன்னால கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான், மொத்த உண்மையும் கக்க ஆரம்பிச்சான். லாம் கார்வான் May 22nd 1955 மலேசியால பிறக்கிறான். இவனோட அப்பா மிகப்பெரிய குடிகாரர். இவனோட சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல பிரச்சனையை மட்டும்தான் இவன் பார்த்து வளர்ந்துருக்கான். எப்பவுமே லாமோட குடிகார அப்பா. சாயந்தரமான லாமோட அம்மாவை அடிப்பாரு, சில சமயங்கள்ல இவனையும் அடிப்பாரு. ஒரு வாட்டி லாம் மயக்கம் அடைகிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. இப்படியே லாமோட குழந்தை பருவம் கழியுது. இதுக்கு பிறகு லாமோட அப்பா அவங்களோட ஃபேமிலிய மலேசியால இருந்து ஹாங்காங்க்கு ஷிஃப்ட் பண்றாரு. ஹாங்காங்ல தான் லாம் அவனோட டீனேஜ் பருவத்தை செலவழிக்கிறான். லாமுக்கு அவனோட சின்ன வயசுல இருந்தே மற்றவர்களோட சகஜமா பழகிறதுல பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலேயே லாம் கார்வானுக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒன்ஸ் லாம் அடல்ட் ஆன பிறகு அவனுக்கு எதிர்பாலினத்து மேல ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு, அவனுக்கு எதிர்பாலினத்து மேல ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு, செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஆனா லாமால தான் யாருக்கூடயும் பழக முடியாதாச்சு.
ஆச்சு. அதனால அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அதனால லாம் என்ன பண்றான்னா அவனோட இச்சைகளை பான் மேகசின்ஸ் வாங்கி போனோகிராபி மெட்டீரியல்ஸ் வாங்கி அவனோட இச்சையை தீத்துக்கிறான். சோ லாம் கார்வான் அவனோட இச்சையை தீத்துக்கிறதுக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா பான் மேகசின்ஸ் போனோகிராபி மெட்டீரியல்ஸ் வாங்கி அவனோட இச்சையை தீத்துக்கிறான். லாம் எப்படிப்பட்ட ஆள்னா சொசைட்டிக்கு முன்னாடி தன்னை ரொம்ப நல்லவனா காட்டிக்க விரும்புற ஆள். அதனால போனோகிராபி மெட்டீரியல்ஸ கூட அவன் கடைகள்ல வாங்கல. அவன் போனோகிராபி மெட்டீரியல்ஸ யூஎஸ்ல இருந்து தபால் மூலமா ஆர்டர் பண்ணி அதை டைரக்டா வாங்கினான். ஆனா ஒரு கட்டத்துல லாம் கார்வானுக்கு இந்த போனோகிராபி மெட்டீரியல்ஸ் எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா பப்ளிக் டாய்லெட்ல பெண்கள் எக்ஸ்கிரீட் பண்றத யாருக்கும் தெரியாம எட்டி பார்க்க ஆரம்பிச்சான். இரவு நேரங்கள்ல இதை செய்ய ஆரம்பிச்சான். அவன் பார்த்த விஷயங்களை திரும்ப திரும்ப பாக்கிறதுக்காக போலராய்ட் கேமராவை காசு கொடுத்து வாங்கினான். ராத்திரியில பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ற பெண்களை அவங்களுக்கு தெரியாமையே போலராய்ட் கேமராஸ்ல போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ல எடுத்த போட்டோஸ் மட்டும் 1500 கலர் ஸ்லைட்ஸா லாம் சேகரிச்சு வச்சிருக்கான். சில சமயங்கள்ல லாம் பப்ளிக் டாய்லெட்ல எட்டி பார்க்கும் போது மாட்டியும் இருந்திருக்கான். அதுக்காக சில வாட்டி பெண்கள் கிட்ட அடியும் வாங்கியிருக்கான். லாம துரத்துனதுனால லாம அடிச்சதுனால எல்லார் முன்னாடியும் இந்த பெண்கள் அவனுடைய சட்டையை பிடிச்சு கேவலமா திட்டினதுனால லாமுக்கு பெண்கள் மேல கோபம் வர ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல தான் பிப்ரவரி 2 சான் ஃபங் லான் என்ற 22 வயசு பொண்ணு சைனீஸ் பேலஸ் என்ற நைட் கிளப் ஹோட்டல்ல அவங்களோட வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணி சரக்கு அடிச்ச பிறகு 4 அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. லாமோட டாக்ஸில தான் ஏறாங்க. சான் ஃபங் லான் அப்போ சம போதையில இருந்திருக்காங்க. அதனால வண்டி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருந்திருக்கு. டாக்ஸியை ஓரமா நிறுத்த சொல்லியிருக்காங்க. லாம் கார்வானோ டாக்ஸியை ஓரமா நிறுத்துறான். அப்ப சாங் ஃபங் லான் டாக்ஸியை விட்டு வெளியே போய் வாந்தி எடுத்துட்டு சில நிமிடங்கள் ரிலாக்ஸும் பண்ணிட்டு டாக்ஸிக்குள்ள மறுபடியும் ஏறாங்க. என்ன மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கே கொண்டு போய் விட்டுறியான்னு சொல்றாங்க. சரி லாமும் வண்டியை யூ டர்ன் போட்டு அவங்க வண்டியில ஏறின இடத்துக்கே திரும்பி போக ஆரம்பிக்கிறான். சில நிமிடங்கள் கழிச்சு மறுபடியும் சாங் சொல்றாங்க எனக்கு அந்த நைட் கிளப்புக்கு போவேனா என்ன வீட்லயே விட்டுறியான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே லாமுக்கு சரியான கோவம். இமீடியட்டா வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினான். வண்டியில இருந்து எலக்ட்ரிக் வயரை எடுத்துக்கிட்டு வண்டியோட பேக் சீட்டுக்கு போனான். அந்த எலக்ட்ரிக் வயரை வச்சு சானை கழுத்தை நெரிச்சே கொண்டான். அடுத்த சில நிமிடங்கள்ல லாமோட கோவம் போயிருச்சு. இப்ப லாமுக்கு சானோட பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால சானோட பாடியை அந்த டாக்ஸியோட பேக் சீட்ல வச்சுக்கிட்டே அவனோட வீட்டுக்கு போனா லேன். லாம் அவனோட வீட்டை ரீச் பண்ணும் போது விடியற் காலையில 5:30 இருக்கும். அப்ப வீட்டுல லாமோட அப்பா அம்மா அவனோட சகோதரன் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட லாம் சானோட பாடியை அவனோட படுக்கை கடியில மறைச்சு வச்சான். லாமோட வீட்டுல எல்லாருமே உழைக்கிறவங்க. லாமோட அப்பா அம்மா சகோதரன் இவங்க எல்லாருமே உழைக்கிறவங்க தான். ஆனா இவங்க எல்லாருமே காலையில வேலை செய்யறவங்க. இதே லாம் நைட்ல டாக்ஸி ஓட்டுறவன். அதனால அடுத்த நாள் பிப்ரவரி 3 காலையில லாமோட அப்பா அம்மா சகோதரன் இவங்க 3 வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சான். இவங்க 3 வீட்டை விட்டு வெளியே போன உடனே லாம் இந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டியிருப்பான் தானே நினைச்சிங்க. ஆனா அதான் இல்ல. லாமோட இச்சைகள் அவனை தூண்ட ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணையும் தொட்டது கிடையாது. செக்ஷுவல் லைஃப அவன் அனுபவிச்சது கிடையாது. அதனால சானோட இறந்த உடலோட உறவை வச்சுக்க ஆரம்பிக்கிறான். அவனோட இச்சைகள்லாம் தீர்ந்த பிறகு சானை துண்டு துண்டா வெட்டுறான். அந்த உடல் பாகங்களை தனித்தனியா பார்சல் கட்டுறான். ஷிங்மன் ரிவர்ல சானோட உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்றான். லாமுக்கு பிப்ரவரி 3 இறந்து போன அந்த பெண்ணோட உடல் கூட செய்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு திரும்பி அந்த செயல்கள் எல்லாம் வேறொரு பொண்ணோட இறந்த உடலோட செய்யணும். அதனால லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சானா ஒவ்வொரு நைட் கிளப்பா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லா நைட் கிளப்ஸும் தெரியும். சோ லேட் நைட் யாராவது பொண்ணுங்க அவனோட டாக்ஸில தனியா ஏறினாங்கன்னா அவங்கள தனிமையான இடத்துக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவான். அவங்கள கொன்ன பிறகு ஆஸ் யூஷுவல் அவங்களோட உடலை அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். அந்த சமயத்துல அவனோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. லாமோட வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வேலைக்கு போன பிறகு லாம் இந்த இறந்த பெண்களோட உடல்களோட உறவை வச்சுப்பான். அதுக்கு பிறகு அந்த உடல்களை துண்டு துண்டா வெட்டுவான். அந்த உடல் பாகங்களை போட்டோ எடுப்பான். அவனுக்கு பிடித்த உடல் பாகங்களை ஃபார்மல் டிஹைட்ல பிரிசர்வ் பண்ணி வைப்பான். லாம் இந்த மாதிரி சீரியல் கில்லிங்ஸ் பண்றான்னு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாது. லாம் அவனோட வீட்டுல பெண்களோட உடல் கூறுகளை போட்டோஸ் எடுத்தால அதை எப்படியாவது டெவலப் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவனுக்கு தெரிஞ்ச டெவலப்பிங் ஸ்டுடியோல நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டோஸ் டெவலப் பண்ணவும் ஆரம்பிச்சான். போட்டோஸ் ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு ஸ்டுடியோ ஓனர்ஸ் கேட்டா நான் ஒரு லேப் அசிஸ்டன்ட் இதெல்லாம் ரிசர்ச்சுக்காக எடுக்கிற போட்டோஸ்னு கதை விடுவான். கடைசியா அவன் ஒரு கோடாக் ஸ்டோர்ல லேட்டஸ்டா அவன் கேப்சர் பண்ண நெகட்டிவ்ஸ் டெவலப் பண்ண கொடுக்கும் போது அந்த கோடாக் ஸ்டோரோட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டார். இந்த கேஸ்ல லாம் கார்வானோட பெற்றோர்களும் சகோதரனும் நரபராதின்னு தெரிஞ்ச பிறகு போலீஸ் அவங்கள விடுவிச்சிடறாங்க. 8 April 1983 கோர்ட் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குதுன்னா டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த கேஸ் மேல்முறையீடு செஞ்சு இவனோட மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. லாமோட சிறு வயதுல நடந்த நிகழ்வுகள் தான் அவனை இவ்வளவு கொடூரமான மனிதனா மாத்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனா லாம் கார்வானை அனலைஸ் பண்ண சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவன் பயங்கரமா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவன் பெண்களோட இன்டெஸ்டைனை சாப்பிட்டிருக்கானா அதை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கன்ஃபர்ம் பண்ணிருக்கானா. ஆக்சுவலா லாம் கார்வான் மட்டும் இல்லங்க, முக்காவாசி சீரியல் கில்லர்ஸோட குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்கும்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வயலன்ஸை பார்த்து வளர்ந்துருப்பாங்க.
அந்த குழந்தைகள் மேலேயே அவங்களோட அப்பாவோ அம்மாவோ பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. சோ நம்மளோட குழந்தைங்க நாளைக்கு இந்த சொசைட்டில ஒரு நல்லவனாவோ இல்ல கெட்டவனாவோ இருக்கிறதுக்கான முழு காரணம் நம்மளோட பேரண்டிங் தான் நான் சொல்ல வரல, பட் அதுவும் ஒரு காரணி, ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான் சொல்ல வரேன். அதை தான் இந்த கேஸும் சொல்லுதுன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.